அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அஸ்வசம நிவாரண திட்டத்துக்கு ஜனவரியில் மீண்டும் விண்ணப்பம் கோர அரசாங்கம் தீர்மானம். கண்டியில் காவல்துறை உத்தியோகத்தர் மீது தாக்குதல், ஒருவர் கைது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை. பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல். கொழும்பில் இரு வர்த்தக நிலையங்களில் திடீர் தீ விபத்து. காரில் வந்து மருத்துவம் பார்க்கவில்லை, மருத்துவரை தாக்கிய வர்த்தகர். யாழில் வீடொன்றுக்குள் சிக்கிய பெண் போலீஸ் சோதனையில் பகீர். ஆழிப்பேரலியால் உயிரிழந்தோரின் 19வது ஆண்டு இன்று. இன்றைய காலநிலை தொடர்பான அறிவிப்பு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு திட்டமாக வழங்கப்படும் அஸ்வசம நிவாரண வேலைத்திட்டத்துக்காக ஜனவரி மாதத்தில் மீண்டும் விண்ணப்பம் கோருவதற்கு தீர்மானித்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். கேகாலையில் பிரதேசத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்வசம நிவாரண வேலைத்திட்டத்துக்காக ஜனவரி மாதத்தில் மீண்டும் விண்ணப்பம் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நிவாரண திட்டத்துக்கு முறையாக விண்ணப்பிக்க முடியாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருந்தது. அதன் பிரகாரம் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இதற்காக மீண்டும் விண்ணப்பம் கோர தீர்மானித்திருக்கின்றோம். அஸ்வசம நிவாரண திட்டத்தின் முதலாம் கட்டத்தை நாங்களும் செயல்படுத்தியிருந்தோம். இதன் போது தகுதியானவர்களை தெரிவு செய்வதில் சில நடைமுறை பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். அனுபவம் உள்ள அரசு அதிகாரிகளை எவ்வாறு இந்த வேலைத்திட்டத்துக்கு இணைத்துக் கொள்வது போன்ற விடயங்கள் அனைத்தையும் சிந்தித்து ஜனவரியில் மீண்டும் அஸ்வசம நிவாரண திட்டத்துக்கு விண்ணப்பம் கோர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரண திட்டத்துக்கு தகுதியிருந்தும் விண்ணப்பிக்க முடியாமல் போன சிலரிடம் மீண்டும் விண்ணப்பம் கோர உள்ளோம். அதன்படி தற்போதுள்ள 20 லட்சம் என்ற வரையறையை 24 லட்சம் வரை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாகவும் கூறினார். கண்டியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கண்டி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மகளுத்து ஒன்றை நிறுத்தி சோதனையிட முயற்சித்த போதே அதில் பயணித்தவர் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். பின்னர் குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் அவர் மது போதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கழுத்துறை கட்டுகுறிந்த பிரதேசத்தில் கடலில் நீராட சென்ற நிலையில் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்துள்ளார். கழுத்துறை நாகோட பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலி விளம்பரங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் போலீஸ் தலைமையகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சரியான முறைமைக்கமைய தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றால் நாடு கடந்த பிரச்சனைகளில் தலையிட முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். மியன்மாரில் உள்ள அடிமை முகாம்களுக்கு இளைஞர்கள் கடத்தப்படுவது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே போலீஸ் ஊடக பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக மியன்மாரில் சைபர் குற்ற பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 56 இளைஞர்களை அந்தந்த முகாம்களுக்கு கடத்துவதற்கு தலைமை தாங்கிய சீன பிரஜையான பிரதான சந்தேக நபர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் 56 இளைஞர்களுக்கு மேல் இருக்கலாம் என மியன்மாருக்கான முன்னாள் தூதுவரின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் நாதும் தாரக் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி 4 2024 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
உயர்தர பரீட்சை தொடர்பான கற்பித்தல் வகுப்புகளை நடத்துவது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் மேற்கொள்ள முடியாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அபிஜய் சுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சையை நடாத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிபர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.donates.lk எனும் இணையதளத்தின் மூலம் தங்களின் உரிய ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஆமர் வீதியில் அமைந்துள்ள இரு வர்த்தக நிலையங்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆமர் வீதியில் கிரீன் லைன் பகுதியில் உள்ள இரு வர்த்தக நிலையங்களிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தீ பரவலினால் கடுமையான புகை சூழ்ந்துள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் கிரீன் லைன் வீதியில் அமைந்துள்ள ஹார்ட்வேர் வர்த்தக நிலையம் மற்றும் ரசாயன வர்த்தக நிலையங்களை பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தீ விபத்தில் வர்த்தக நிலையங்களில் உள்ள பொருட்களுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அங்கிருக்கும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. பேருவளை பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் அலட்கம மொரகல்ல பிரதேசத்தை சேர்ந்தவர் என பேருவளை போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான வர்த்தகர் நெஞ்சு வழியா சுகவீனம் முற்றிருந்த தனது தந்தையை நேற்று காரில் பேருவளை பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து வந்துள்ளார். தந்தைக்கு கடுமையான சுகவீனம் இருப்பதாகவும் அதனால் காருக்குள் வந்து பரிசோதனை செய்யுமாறும் மருத்துவரிடம் கோரியதாகவும் அதனை வைத்தியர் மறுத்ததை அடுத்து ஆத்திரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளான வைத்தியரின் கையில் காயம் ஏற்பட்டதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைதான சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் அலுமாரிக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கசிப்பு போத்தல்களை போலீசார் மீட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கசிப்பு விற்பனை இடம்பெறுவதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த வீட்டிற்கு விரைந்த போலீசார் வீட்டினை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டனர். அதன்போது வீட்டினுள் இருந்த அலுமாரி ஒன்றினுள் இருந்து 30 போத்தல் கசிப்பினை மீட்டுள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த பெண்ணை கைது செய்த போலீசார் சுன்னாக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் கடந்த 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி பேரலையில் இலங்கையில் 35,000 அதிகமானோர் உயிரிழந்ததோடு 5,000 அதிகமானோர் காணாமல் போயினர். ஆழி பேரலையால் உயிரிழந்தோரின் 19th ஆண்டு ஒன்றாகும். சுனாமி அனர்த்தம் மற்றும் நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களில் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன்படி 2005 முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதற்கமைய சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதேவேளை இன்று அனுஷ்டிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு தினத்தையொட்டி சுனாமி குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கும் புதிய செயலியும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. சுனாமி அபாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புதிய வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் படிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மாலை மழையல்லது இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காடுத்துறை சிறைச்சாலையில் தாக்குதலுக்குள்ளான கைதியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். 46 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னர் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாகோடு காடுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ தொடர்பில் காடுத்துறை வடக்கு காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.